நான் அதை வந்து தெளிவாக சொல்றேங்க. நிறைய இடத்தில் முதல் கட்ட நடவடிக்கை முடிந்து விட்டது. ஆனால் பொதுமக்களோட அந்த ஆதங்கங்களும் நாங்கள் முழுமையாக புரிந்துக்கிறோம். ஏனென்றால் நேற்றைய தினம் கூட நான் ஒரு காவேரி நகர் ஒரு இடத்தில் ஒரு இன்னொரு தெருவில் போனேன். அந்த தெருவில் மற்ற காலிமனைகளில் இருக்கிற தண்ணியை வந்து அவங்க போடும்பொழுதோ இல்லையா ஏற்கனவே இருக்கிற தண்ணி முழுமையாக வடியாதும் போதோ இல்லையா கழிவுநீர் அடைப்பு ஏற்படுத்தினால் புதிதாக பிரச்சனை ஏற்படும் பொழுதோ இல்லையா மற்ற இடத்தில் இருக்கக்கூடிய குப்பையோ அந்த பகுதியில் குப்பையை அங்கே கொட்டும் பொழுது அவர்களுக்கு அந்த வேதனையும் ஆதங்கங்களும் சில நேரத்தில் ஆத்திரமும் வருது. அதை நான் மறுக்கவே இல்லை. அந்த பகுதியிலும் எங்கள் அதிகாரிகள் பணியாற்றுறாங்க. என்ன எங்கள் அதிகாரிகள்ட்ட இருக்குன்னா எல்லாரும் வந்து அவங்களை அடையாளம் பல பேருக்கு தெரிய மாட்டேங்கிறதே தவிர்த்து ஒர்பேசர் எல்லாம் சட்டப்பட்டுருக்காங்க உங்களுக்கு தெரியறது. பல அதிகாரிகள் களப்பணியில் அதிகாரிகள் மட்டும் இல்லை தொண்டுநர்களும் சேர்த்து இந்த உள்பகுதியிலும் போகிறோம். இப்போ கொடுங்கியூர் பகுதி அடுத்து நான் போயிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி உள்பகுதிகள் மணலியாக இருக்கட்டும் டெஃபினட்டாக அந்த மக்களின் மன உணர்வை புரிந்து கொண்டு அந்த பகுதியிலையும் நாங்கள் இன்னும் கூடுதல் அதிகாரிகள் அனுப்ப கடமைப்பட்டுருவோம். அவர்களுக்கும் தொடர்ந்து மருத்துவ முகாம்களும் பண்ணுறோம். அதே நேரத்தில் மாநகராட்சி ஊழியர்களை நானும் நேரடியாக ஏனென்றால் நான் தற்பொழுது கமிஷனராக இருந்தால் கூட முதல்ல 1999 சார் மாதிரி துணை ஆணையர் சுகாதாரம் திடக்கழிவு மேலாண்மையாக இருந்தேன். அவர்கள் பல நேரத்தில் தங்கள் வசதிக்காக அதை காட்டுறாங்க. நாங்கள் அவர்களிடத்து நேரடியாகவே சொல்லிட்டோம் இந்த மாதிரி நீங்கள் கிளவுஸோ இல்லையா காலணி போட்டுக்காமல் சென்றால் நீங்கள் அந்த மாதிரி உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு அவுத்தால் கூட நடவடிக்கை எங்க மேல் பாயும். அதனால கூடுதலாக இப்போ வந்து இன்னும் டபுள் இரட்டிப்பாக வாங்குவதற்கும் ஆணையிட்டு ஏனென்றால் சில நேரத்தில் அவர்கள் பயன்படுத்த விட்டுறாங்க. கூடுதல் சப்ளை பண்ணுறதுக்கும் ஆணையிட்டுள்ளோம். அதே மாதிரி மருத்துவ முகாம்கள் பொறுத்த வரைக்கும் அவர்கள் தான் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுனால டாக்ஸி சைக்ளின் அந்த எலிக்காய்ச்சல் வராமல் இருக்கிறதுக்கும் தடுக்கிறோம். பலர் இந்த நேரத்தில் ஏதோ டெங்கு காய்ச்சலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் மாநகராட்சி மற்றும் சுகாதாரத்துறை நம்ம அவனு அமைச்சர் இப்போ தான் போயிருக்காங்க. மழை காலத்தில் வரக்கூடிய அனைத்து நோய்களும் சாதாரண காய்ச்சல் பல்வேறு பாக்டீரியானால அதே மாதிரி டைஃபாய்டு உணவு மற்றும் நம்மளோட தண்ணியால் ஏற்படக்கூடிய நோய் தோல் சம்பந்தப்பட்ட பல்வேறு நோய்கள் சேத்து புண்ணு மட்டுமல்லாமல் பல்வேறு ஃபங்கல் நோய்கள் இருக்குது அதை கண்காணித்து வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதர வகையான எலி காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் மலேரியா காய்ச்சல் அதே மாதிரி ஃப்ளூ வகையான காய்ச்சல்கள் அதற்கு தேவையான மருந்துகள் தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்தில் 3.5 மாதம் நானே அந்த துறையில் பணியாற்றினால் சொல்கிறேன் கையிருப்பில் இல்லது. ஏதாவது ஒரு இரு இடங்களில் நான் கூட வட சென்னையில் பார்க்கும் பொழுது அந்த ஃபங்கல் கிரீம் இல்லைன்னு சொன்னாங்க. அது அந்த பகுதியில் முடிந்திருக்குமே தவிர்த்து பக்கத்து பகுதியிலன்னு உடனடியாக சப்ளை பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கோம். எங்களோட பணி வந்து கடைக்கோடி மாண்பு முதலமைச்சரோட டைரக்ஷன்னா தெளிவாக சொல்கிறேங்க. எங்கெங்கே இடத்துல முடிஞ்ச இடத்துலையும் குப்பையை அகற்றும் பணியும் பொது சுகாதார பணி இருக்கு. அதுலேயும் கழிவுநீர் அப்பப்போ அடைப்பு ஏற்படுது அதை சரி பண்ணோம். முடியாத இடத்துலையும் கடைக்கோடி மக்கள் திருப்தி அடையும் வரை நாங்கள் களத்தில் தான் இருப்போங்கிறதையும் உங்கள் முன்னிலையில் உறுதியளிக்கிறோம். கடைசியாக என்னோட இன்னொரு ரிக்வஸ்ட் என்னென்னா தொடர்ந்து இப்போ வந்து நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் அந்தந்த இடத்துல முகாம்கள் போட்டிருக்கோம். பொதுமக்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் சரிபார்க்கும் பணி தட் இஸ் தொலைஞ்சு போச்சு சர்டிஃபிகேட் இல்லை ரேஷன் கார்டு தொலைஞ்சு போச்சு அதற்கான ஏற்பாடுகளும் அதே மாதிரி பெக்யூலியராக வட சென்னையில் மணலி பகுதியில் கால்நடை முகாம்கள் கேட்டாங்க அதற்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எந்தெந்த இவ்வளோ பெரிய பணி செய்யும்போது பல நிறைகள் இருக்கும். ஆனால் அதோடு சேர்ந்து இன்னும் பல எங்களோட அதிகாரிகள் களப்பணியாளர்களுக்கு நான் சல்யூட் பண்ணி அவர்கள் பண்ண பணியை நான் பாராட்டி ஒரு பக்கம் இருக்க இன்னும் பல பணிகள் பண்ண வேண்டி இருக்குங்கிற உணர்வோடு தான் மாநகராட்சியும் மற்றும் அரசு செயல்படுதுங்கிறத உறுதியளிக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.